பொள்ளாச்சியிலிருந்து மரகத மீனாட்சி ராஜா. இது குடியரசு தின விழா ஊர்தி அணிவகுப்பை அரசியல் ஆக்குவது பற்றிய பதிவு. குடியரசு தின விழா ஊர்தியை தேர்ந்தெடுப்பது என்பது அரசியல் சம்பந்தமானது இல்லை. கலை, இலக்கிய, கலாச்சார நிபுணர்கள் அடங்கிய குழு செய்வது. இதற்கு முன்பு காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது ரெண்டு முறை தான் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுதெல்லாம் இவர்கள் ஏன் புதிக்கவில்லை? அதேபோல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு 5 முறை அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுதெல்லாம் இவர்கள் ஏன் பாராட்டவில்லை? இவர்கள் பாகுசிக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கிறார்களா? வீரமங்கல் வேலுநாச்சியாருக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு ரயில் விட்டுள்ளது. இவர்கள் இத்தனை ஆண்டுகளில் ஒரு கல்லூரியாவது ஆரம்பித்திருக்கிறார்களா அவர் பெயரில்? பாரதியாருக்கு பாரதிய ஜனதா கட்சி பனாரஸ் இந்து கல்லூரியில் ஒரு இருக்கை ஆரம்பித்துள்ளது. பாரதியாருக்கு இவர்கள் என்ன செய்துள்ளார்கள்? ஊருக்கு ஊர் வாவுசி பெயரிலா பேருந்து நிலையங்கள் உள்ளன, வாவுசி பெயரிலா நகர்கள் உள்ளன. எங்கு பார்த்தாலும் அண்ணாநார் கலைஞர் கருணாநிதி நகர்கள் என்றுதான் உள்ளன. தெருவுக்கு தெரு வாவுசிக்கா சிலை உள்ளது. எங்கு பார்த்தாலும் ஈவேரா சிலைகள் தான் உள்ளன. காங்கிரஸ் அரசாங்கம் 2 பேர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் என்று கூறிவிடும். அதே போல திமுக அரசாங்கம் 2 பேரை மட்டும்தான் தலையத்துக்கு வைத்துக் கொண்டாடும். வாவுசிக்கு இவர்கள் என்ன செய்துள்ளார்கள்? வாவுசி பெயரில் 20 நாட்களில் ஒரு பல்கலைக்கழகம் உள்ளதா? என்னைக்கு பயணச்சீட்டு வாங்க முடியாத ஒருவருக்கு 39 கோடியில் சமாதி எழுப்புகிற இந்த திமுக அரசு, வஉசி பெரும் கோடீஸ்வரர், அவர் சொத்துக்களை அனைத்தும் நாட்டுக்காக இழந்தார். கடைசியாக அவர் வசித்த வீடு 100 ஆண்டுகளாகும், இப்பொழுதும் அப்படியே உள்ளது. அதை எடுத்து இவர்கள் நினைவு இல்லாமல் மாற்றியுள்ளார்களா? காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் வரலாறு ஒன்று எழுதியது 1000 பக்கங்களுக்கு. அதில் வஉசியின் சுதேசிய நாவாய் சங்கத்தை பற்றி ஒரு வரி கூட இல்லை. அவர் அதற்காக 4.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து செக்கு வித்துள்ளார். அதே போல மிக மூத்த காங்கிரஸ் தலைவர் வஉசி, அவர் பெயரையா காங்கிரஸின் அலுவலகத்திற்கு வைத்துள்ளார்கள்? திமுகவும் காங்கிரஸும் வஉசிக்கு என்ன செய்துள்ளது? இளைஞர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தியுள்ளதா? பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் வஉசி பற்றி பேச்சு போட்டி நடத்தி பரிசளித்துள்ளது. இம்மாநில அளவில் பேச்சு போட்டி நடத்தி அதில் வெற்றி பெறுவதற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்துள்ளது. வஉசி என்றில்லை, இந்தியா முழுவதும் உள்ள சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அனைத்து தியாகிகளையும், மறைக்கப்பட்ட அனைத்து தியாகிகளையும் தேடி தேடி போற்றி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. ஏனெனில் தியாகங்கள் போற்றப்பட்டால்தான் தியாகிகள் உருவாவார்கள். இவர்கள் எந்த தியாகியை இவர்கள் போற்றினார்கள்? நமக்கு தெரியாதா இவர்கள் என்ன வஉசிக்கு செய்தார்கள் என்று? இவர்கள் எதற்காக இப்பொழுது வஉசியை கொண்டாடுகிறார்கள் என்று தெரியாதா? இப்பொழுது பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்கப்பட்ட தொகுப்பின் மீது மிகுந்த அதிருப்தியும் வெறுப்பும் ஏற்பட்டுள்ளது. ஏனில் பொருட்கள் அனைத்தும் தரக்குறைவாக உள்ளன, கலப்படம் உள்ளன, அளவு குறைவாக உள்ளது. மக்கள் எப்பொழுதெல்லாம் இவ்வாறு அரசாங்கத்தின் மீது வெறுப்பும் எரிச்சலும் படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் தமிழ் தமிழர் என்று எதையாவது சொல்லி மக்களிடையே திசை திருப்புகிறது. பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் உள்ள அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். சுதந்திர தினத்தை கருப்பு தினம் என்று கூறிய கட்சி இது. இந்த கட்சி இப்பொழுது சுதந்திர போராட்ட தியாகிகளை மதிக்கிறேன் என்று சொல்வது மிகவும் சந்தோஷம். வாழ்த்துக்கள்.